மத் குருசமாரம்பாம்யிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் மந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமெல் குரவர்தாம் வாழி அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடைய எண்ணயாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் உன்னில்லா வடியேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவனஜன் மஸ்தேம பங்காதிலீலே विनतविवितभूतव्रातरक्षैकदीक्षे श्रुतिशरसि विदीप्ते श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा श्रीरामानुजपादाब्जचञ्चरीकायतान्तरं दयापालमुनिं वन्दे दयाकल्लोलमालिनम् श्रीरामानुजरुडय சிஷ்யரான அருளாள பெருமாள் எம்பெருமானார் ஸ்ரீராமானுஜரிடத்திலே தாம் அடிபணிந்து கேட்ட அர்த்த விசேஷங்களை எல்லாம் பின்புள்ளாருக்கும் தெரிய வைக்க வேண்டும் என்பதற்காக அற்புதமாக அருளி செய்த திவ்ய பிரபந்தம் தான் ஞானசாரம் என்று வழங்கப்பெறுகிறது பிரமேயசாரம் என்று மற்றொரு நூலையும் அருளி செய்திருக்கிறார் இந்த ஞானசாரம் என்கிற கிரந்தத்திலே மிக அழகான தமிழ் பாசுரங்களாலே முதலிலே எம்பெருமானையே பற்றியிருக்கின்ற அடியவர்கள் அவர்களுடைய பெருமைகளை சிறிது விளக்கினார் அதற்கு பிறகு அந்த அடியவர்களிடத்திலே எம்பெருமான் கொண்டிருக்கிற அந்த பிரீத்தி விசேஷம் அதையும் ஒரு சில பாசுரங்களிலே தெரிவித்தார் அதற்கு அடுத்தபடியாக ஆச்சாரியனுடைய பெருமை அதாவது முதலிலே பாகவதர்கள் அப்புறம் பகவான் அப்புறம் ஆச்சாரியனின்றி இவர் இப்படி காட்டுகிறார் என்று கொள்ளலாம் சாதாரணமாக இது பிரதம பருவம் மத்தியம பர்வம் சரம பர்வம் என்று சொல்லுகிற பொழுது முதலிலே பகவான் முதல் நிலை அவனை பற்றுதல் பாகவதர்களை பற்றுவது இரண்டாவது நிலை ஆச்சாரியனை பற்றுவது முடிந்த நிலை என்று சொல்லுவார்கள் அந்த ஆச்சாரியனை பற்றி மிக அற்புதமான பாசுரங்களை அருள் செய்கிறார் சகல வேதங்களினுடைய சாரமாக சொல்லப்படுவது என்ன என்றால் சரணாகதி தந்த தன் இறைவன் சரணாகதி நெறியை தனக்கு உபதேசித்த ஆச்சாரியன் இருக்கிறானே அவனுடைய தாளே அரணாகும் என்னும் அது அவனுடைய திருவடிகள் தான் நமக்கு அரண் அதுதான் நமக்கு ரட்சகம் என்று அப்படி நாம் நினைத்திருக்க வேண்டும் என்று அப்படி ஆச்சாரியனுடைய பெருமையை சொன்னவர் அடுத்தபடி ஒரு சந்தேகத்திற்கு விடை சொல்லுகிறார் நமக்கு என்ன சந்தேகம் வரலாம் என்ன இருந்தாலும் பகவான் என்று ஒருத்தன் இருக்கிற பொழுது ஆச்சாரியனை பற்ற வேண்டிய அவசியம் என்ன பகவான் இருக்கிறானே அவனை பற்றினால் போதாதா என்று நமக்கு கேள்வி எழுகிறது அதற்கு என்ன விடை சொல்லுகிறார் என்றால் பகவான் என்பவனை நாம் பற்றுவது மிகவும் கடினம் ஆனால் ஆச்சாரியன் என்பவன் நான் கண்முன்னே இருக்கிறானே நேரே நாம் இருக்கிற இடத்திலே நம்மோடு கூட அவன் வாழ்ந்து நம்மை திருத்தி கொண்டு இப்படி செய்கிறவன் இவன் இருக்கிற பொழுதோ இவனை விட்டுவிட்டு எங்கோ இருக்கிற பகவானை எதற்காக பற்ற வேண்டும் என்று இப்படி சொல்லுகிறான் அந்த ஆச்சாரியை முன்னிட்டு கொண்டு நாம் பற்றுவது பகவானையாய் இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட சீடர்கள் உயர்ந்த சீடர்கள் ஆச்சாரியனையே பகவானாக கொள்ளுகிறார்கள் அது வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா ஆச்சாரிய தேவோ பவா என்று ஆச்சாரியனையே நீ தேவனாக கொள்ளுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே ஆச்சாரியனையே தெய்வமாக கொள்ளுதல் என்கிற அந்த உயர்ந்த கோட்பாடு அது அருளாள பெருமாளம்பெருமானார் இந்த ஞானசாரத்தில் மிக உறுதிபட பல பாசுரங்களிலே காட்டுகிறார் அதில் கண்ணுக்கு தெரிவனாயிருக்கிற ஆச்சாரியனை விட்டுவிட்டு எங்கோ இருக்கிற எம்பருமானைப் பற்றுவானேன் என்பதற்கு சில உதாரணங்களை சொல்லி ஒன்று இரண்டு பாசுரங்களிலே அதை நமக்கு விளக்குகிறார் எட்ட இருந்த குருவை இறை அன்னென்னு விட்டு ஓர் பரனை விருப்புறுதல் பொட்டனத்தன் கஞ்சம்பளித்திருந்து கைத்திருத்தி தூவி அம்புதத்தை பார்த்திருப்பானத்து நம்முடைய அருகிலேயே இருக்கக்கூடிய ஆச்சாரியனை விட்டுவிட்டு எங்கோ இருக்கிற எம்பெருமானை பற்றுவது எப்படி போலே தெரியுமா என்று காட்டுகிறார் நமக்கு இது எப்படி போல ஒரு உதாரணத்தோடு காட்டுகிறார் எட்டை இருந்த குருவை எட்டை இருந்த குருவை என்னால் நமக்கு நமக்கு கைக்கு எட்டும்படியாக இருக்கக்கூடிய ஆச்சாரியன் ஆச்சாரியன் என்கிற எங்கே இருக்கிறான் நாம் இருக்கிற உலகத்திலே நாம் கொண்டிருக்கிற வடிவோடு நம்மை தேற்றுவதற்காக நம்மை கரையேற்றுவதற்காக அவனும் ம மனிதனாய் பிறந்து நம்ம போல மனித உருவம் கொண்டு நம்மை போல இந்த உலக வாழ்க்கையிலேயும் ஈடுபட்டு இப்படி நமக்கு எல்லா விதத்திலும் நாம் மிகவும் எளிதில் அணுகும்படி நம்மோடு கூடவே இருக்கிறான் ஆச்சாரியன் அப்படி எட்ட இருந்த குருவை என எட்டும்படியாக அருகிலே இருந்த குருவை இறை அன்று என்று விட்டு அவன் தெய்வம் அல்ல ஆச்சாரியன் தெய்வம் அல்ல என்று விட்டு ஒருத்தனை தெய்வம் என்று பத்துக்கிறோமாம் வேறு ஒருத்தனை என்னாலன்னா பகவான் ஸ்ரீமன் நாராயணனையே பற்றினாலும் கூட அது என்ன சொல்கிறேன் மற்றவோர் பரனை விருப்புறுதல் பரனை விருப்புறுதல் பரன் என்னால் பகவான் என்று ஒரு பொருள் உண்டு ஆனால் பரன் என்னால் என்ன அப்படின்னா வேறு மனிதன் என்று இப்படியும் சொல்லலாம் பரபுருஷன் என்று சொல்லுவார்கள் அது மாதிரி பக்கத்திலேயே இருக்கிறவனை விட்டுட்டு ஏதோ ஒரு பர பரபுருஷனை போய் நீ பகவான் என்று சொல்லுகிறாயே என்பது போல ஓர் பரணை விருப்புறுதல் இது எப்படி இருக்கிறது தெரியுமா போட்டேனா தன் செம் செ கண் செம்பளி திருந்து கையிலே கைத்துருத்தி நீர் என்று கையிலே நீர் வைத்திருக்கிறானாம் துருத்தி என்னால் அந்த காலத்திலே தோள்களாலே ஆன பைகள் அதிலே தான் அந்த தண்ணீரை எடுத்து செல்லுவார்கள் அந்த காலத்திலே அப்படி ஒரு வழக்கம் உண்டு மிக வெகு தூரத்திலே தூரத்தில் இருந்தால் அதற்கு என்று பாத்திரங்களிலே எடுத்துச் செல்லலாம் இருந்தாலும் அது கீழே விழுந்து விடும் என்கிறபடியினாலே துருத்தி என்பதாக ஒரு உபகரணத்தை வைத்து கொள்வார்கள் அது அது தோலாலே ஆனது என்று சொல்வார்கள் அல்லது தோல் போன்ற பொருள்களாலே ஆனது அதற்குத்தான் துருத்தி என்று பெயர் அதிலே தண்ணீரை வைத்திருப்பார்கள் இவன் தன்னுடைய கையிலே ஒரு துருத்தி அந்த துருத்தியிலே தீ தண்ணீரும் வைத்து கொண்டிருக்கிறான் ஆனால் என்ன பண்ணுகிறான் கண்ணை மூடிக்கொண்டு ஐயோ தண்ணீர் இல்லையே என்ன செய்வது என்று பொட்டனத்தன் கண் செம்பளித்திருந்து செம்பளித்திருந்து கண்ணை மூடிக்கொண்டிருந்து என்ன செய்கிறான்னா கை துருத்தி நீர் தூவி கையிலே இருக்கக்கூடிய அந்த துருத்தியில இருக்கிற நீரை கூழ கொட்டிவிட்டு மழை எப்பொழுது பொழியும் நாம் தீர்த்தம் எப்பொழுது சேர்த்து கொள்வோம் என்று அம்புதத்தை பார்த்திருப்பானற்று அம்புதம் என்னால் ஆகாசத்தில் இருக்கக்கூடிய மேகம் அது மேகம் எப்பொழுது மழை பொழியும் நாம் எப்பொழுது தண்ணீரை பெறுவோம் கையில் இருக்கிற தீர்த்தத்தை அதாவது தண்ணீரை துருத்தியிலே வைந்திருந்த தண்ணீரை கீழே கொட்டி விட்டான் இவன் மேகத்தை எதிர்பார்த்திருக்கிறான் என்னால் இவனை என்ன சொல்லுவது கைக்கு எட்டின தண்ணீர் இருக்கிற பொழுது அந்த தண்ணீரை துறந்து விட்டு எட்டாத தண்ணீர் அது மழை பெய்தாலும் பெய்யும் பெய்யாமல் போனாலும் போகும் அது எப்பொழுது வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது மாறி யார் பெய்கிற்பார் என்று ஆழ்வாரே அருளி செய்தபடி அது எப்பொழுது பெய்யும் என்று எப்படி தெரியும் அந்த மேகத்தை எதிர்பார்த்து இவன் இருந்தால் இவனுடைய தாகம் எப்படி தீரும் அதுபோலத்தான் கைக்கு எட்டின ஆச்சாரியன் இருக்கிற பொழுது அவனை விட்டுவிட்டு எங்கோ இருக்கிற பகவானை நாம் எதற்காக தேட வேண்டும் என்று இவனே ஆச்சாரியன் என்று கொள்ளலாமே தான் இந்த பாசுரத்தில் மிக அழகாக தெரிவித்தார் பொழுது அடுத்த பாசுரம் முப்பத்து நான்காவது பாசுரம் இந்த பாசுரத்திலேயும் இதே கருத்தை இன்னொரு உதாரணத்தை கொண்டு தெரிவிக்கிறார் இதேதான் விஷயம் ஆனால் வேறு உதாரணம் மட்டும் மாற்றி சொல்லுகிறார் வேறு உதாரணம் பாசுரத்தை பார்ப்போம் பற்று இகழ்ந்து மற்றொரு பரனை வழிபடுதல் எற்றே தன் கைப்பொருள் விட்டு ஆரேனம் காசினியில் தாம் புதைத்த அப்பொருள் தேடி திரிவானத்து பற்று குருவை பரன் அன்று என்று இகழ்ந்து என்கிறார் தான் பற்றுகின்ற குரு ஆச்சாரியன் இருக்கிறானே அவன் உயர்ந்தவன் பரன் என்னால் இவனுக்கு மேம்பட்டவன் யாரும் இல்லை என்று சொல்லும்படியாக உயர்ந்தவனுக்கு பரன் என்று பெயர் அப்போ இவனை பரன் அன்று என்று நான் இவர் ஒன்றும் உயர்ந்தவர் இல்லை என்ன ஏதோ எனக்கு வேறு வழி இல்லை அவரை ஆச்சாரியராக கொண்டேன் இவர் ஒன்றும் உயர்ந்தவர் அல்லர் என்று எவனாவது நினைப்பானால் அது எவ்வளவு பெரிய பாபம் அது கீழே சொல்லியாகிவிட்டது இப்பொழுது அது உதாரணம் சொல்லுகிறார் பற்று குருவை தான் பற்றுகின்ற குருவை பரன் அன்று என்று இகழ்ந்து அவரை பரன் அன்று என்று கைவிட்டு விட்டு மற்ற ஓர் பரனை வழிபடுதல் மற்ற ஓர் பரன் என்னால் இன்னொருத்தனை பரன் என்று கொண்டு வழிபடுதல் அவனை வழிபாடு செய்கிறானான் அதாவது பகவான் ஓர் பரனை என்னால் இந்த இடத்துல இந்த பரனாக யார் சொல்லுகிறார் பகவானைத்தான் சொல்லுகிறார் மற்றோர் பரனை வழிபடுதல் அது எப்படி போலே தெரியுமா என்றால் எற்றேஹே எற்றேனா ஐயோ இவ்வளவு அறிவீனம் உண்டோ ஆச்சாரியன் பக்கத்திலேயே இருக்கிறான் இவனை விட்டுவிட்டு இவனை பரன் என்று தெரிந்து கொள்ளாமல் எங்கோ இருக்கிறவனை போய் பரன் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு இவன் தேடுகிறானே அது எப்படி போயிருக்கிறது என்றால் அதை சொல்லுகிறார் கைப்பொருள் விட்டு ஆரேனும் காசினியில் தாம் புதைத்த அப்பொருள் தேடி திரிவானற்று கையிலே பொருள் இருக்கிறதாம் வேண்டிய பொருள் இவனுக்கு கையிலே இருக்கிறது ஆனால் அந்த கைப்பொருளை விட்டுவிட்டான் அதை அவன் லட்சியமே செய்யவில்லை பின் என்ன செய்கிறான் பூமிக்கடியிலே ஏதோ புதையல் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அது என்ன புதையல் என்று தெரியவில்லையே என்று அந்த புதையலை தேடி அலைகிறானான் இவன் கையிலே இருக்கிற பொருள் வேண்டிய பொருள் இவனுக்கு இருக்கிறது ஆனால் இதை விட்டுவிட்டு காசினியில் புதைத்த பொருளை தாம் தேடி திரிவாரற்று பூமியிலே புதையல் புதைத்து அதாவது புதைத்து வைத்திருக்கிறார்கள் அதை எடுப்பதற்கு முயற்சி செய்வோம் என்று அதற்குண்டான செயல்களிலே இறங்குகிறான் ஒருத்தன் அதாவது இதனுடைய கடுமை எப்படிப்பட்டது என்றால் பூமிக்கு அடியிலே புதையல் இருக்கிறது என்றால் அந்த பூமிக்கு அடியிலே புதையல் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது அதெல்லாம் ஒருவேளை புதைத்தவர்கள் அந்த காலத்திலே ஒருவேளை அடையாளம் வைத்திருக்கலாம் ஆனால் அது என்றைக்கோ அவர்கள் போய்விட்டார்கள் என்றால் அதற்கு பிறகு அதை சொல்லுவதற்கு கூட நமக்கு யாரும் கிடையாது நான் ஏதோ புதையல் இருக்கிறதுன்னு உங்கள் வீட்டில் புதையல் இருக்கிறதாமே என்று யாராவது ஒருத்தர் சொல்லிவிட்டால் போதும் உடனே என்ன பண்ணுகிறான் வீட்டில் ஒவ்வொரு அறையாக தோண்டி கொண்டு வருகிறான் எங்கே இருக்கிறது தெரியலையே எங்கே இருக்கிறது தெரியலையே உண்மையிலே அது இருக்கிறதா இல்லையா என்று தெரியாது இருந்தாலும் கூட அது எத்தனை மண்வெட்டியும் கடப்பாரையும் கொண்டு எத்தனை பூமியை அகழ்ந்து தோண்டினால் இவனுக்கு அந்த புகை புதையல் கிடைக்கும் என்னால் இது எவ்வளவு கடினமான காரியம் அதுபோலத்தான் பகவானை பற்றுதல் என்கிறது மிகவும் சிரமமான காரியம் அதற்கு நாம் அஷ்டாங்க யோகங்களை எல்லாம் கைவர செய்து அதற்கு மேலே அவனை இடைவிடாமல் தியானம் செய்து என்று இப்படியெல்லாம் ஒரு அந்தர்யாமியான பகவானை அறிந்து கொள்வதற்கு நாம் எவ்வளவு சிரமப்பட வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன ஆயினாலே இங்கே என்ன சொல்லுகிறார் அருளாள பெருமான பெருமானார் இப்படி கைப்பொருளை விட்டு கையிலே இருக்கக்கூடிய பொருள் அது மிகவும் சுலபமாக இருக்கிறது நமக்கு அப்படி எடுத்து கொள்ளும்படியாக இருக்கிறது அதை விட்டுவிட்டு ஆரேனும் காசிரியில் புதைத்த பொருளை தாம் தேடி திரிவாரோ புதைத்த பொருள் யாரோ புதைத்து வைத்திருக்கு இவனே புதைத்து வைத்திருந்தாலே அடையாளம் மறந்து விட்டால் இவனாலேயே கண்டுபிடிக்க முடியாது இவனே புதைத்து வைத்தான் எங்கு வைத்தோம் என்பதை மறந்துவிட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எப்படி கண்டுபிடிப்பது இன்னும் இவன் வைக்காமல் யாரும் மூதாதையர் வைத்திருந்தார்கள் என்றால் இவனுக்கு இருக்கிற இடமே தெரியாது அதை பெறுவதற்கு இவன் எவ்வளவு வேண்டும் அதுபோலத்தான் எம்பெருமான் அவனை நாம் அடைவதற்கும் சற்று சமத்தான் பட வேண்டும் ஆனால் ஆச்சாரியனை பற்றுவதற்கு நாம் சிரமமே பட வேண்டியதில்லையே ஆயினாலே பற்று குரு நாம் கண்முன்னாலே நாமே பற்றி இருக்கின்ற குரு என்னால் அது கையிலே இருக்கிற பொருள் போல அவனையே நாம் கொண்டு ஓய்வு பெறலாம் அவனையே தஞ்சமாக கொள்ளலாம் ஆனால் அதை விட்டு ஓர் பரனை வழிபடுதல் என்கிறார் ஏதோ இன்னொருத்தன் பரன் என்னால் என்ன வேறு ஒருவன் அவனை வழிபடுதல் ஆச்சாரியனை வழிபடாமல் அவனை வழிபடுதல் அது எப்படி போலேன்னு கேட்டால் நான் கையில் இருக்கிற காசை விட்டு விட்டு புதைத்து வைத்த பொருளுக்காக ஒருத்தன் அலைவது எவ்வளவு அறிவீனமோ அதுபோல இது அறிவீனம் என்று எம்பெருமானை காட்டிலும் ஆச்சாரியன் நமக்கு பற்றுவதற்கு மிகவும் எளியதாய் நம் கண் எளியவனாய் நம் கண்முன்னே அப்படி காட்சியளித்து கொண்டிருக்கிறான் ஆயினாலே ஆச்சாரியனே எல்லாம் என்று கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல எம்பெருமானை பற்றுவதும் கூட அது மிகவும் கடினமானது என்று இப்படியெல்லாம் தெரிவிக்கிறார் அருளால பெருமாள் எப்பெருமானார் இதே கருத்தை பிளலோகாச்சாரியர் பின்னாலே திருவஜன பூஷணத்திலே பல பல விஷயங்களை அப்படியே இங்கே இருக்கிற பாசுரங்களில் இருக்கக்கூடிய சொற்களை எல்லாம் அப்படியே சூத்திரங்களாக பிளோகாச்சாரியர் திருவஜன பூஷணன் என்கிற கிரந்தத்திலே பிற்காலத்திலே அருள் செய்தார் அதைக் கொண்டு பார்க்கிற பொழுது அந்த பிளலோகாச்சாரியருடைய அந்த பகுதிக்கு அதாவது அந்த திருவஜன பூஷணத்துடைய அந்த பகுதிக்கு மூலமாய் அமைந்ததே இந்த அருளாள ஞானசாரம் தான் என்று நாம் அறியும்படியாக அப்படி அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட உயர்ந்த கருத்துக்களை அருளி செய்கின்ற அருளாள பெருமாளம்பெருமானாருடைய பாசுரங்களை இன்னமும் நான் தொடர்ந்து அனுபவிப்போம் சிறியக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேத்தினாம்

स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ प्रयच्छ